வணக்கம். நான் தென்னிந்திய அட்டைப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் சிவகுமார் பேசுறேங்க. புது புது யூனிட்ஸ் நிறைய வந்திருக்குது. இந்த புது புது யூனிட்ஸ் வர்றது வரவேற்கத்தட்டது. அதையெல்லாம் வந்து புதுசாக வர்றவங்க என்ன பண்ணோன்னா அதை ஆராய்ஞ்சு நல்லபடியாக ஒரு முடிவு எடுத்து எங்கள் சீனியர்கிட்ட எல்லா முன்னாள் உறுப்பினர்கிட்ட எல்லாம் பார்த்து இது எப்படி போடலாம், மெஷின் எங்கே வாங்கலாம், பேப்பர் எங்கே வாங்கலாம், இது என்ன ரேட்டு நம்ம வாடிக்கையாளர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணி அதை கேட்டு நல்லபடியாக போட்டாங்கன்னா நல்லா அந்த தொழில் ஓடுது. ஆனால் சிலர் வந்து யாரோ பேச்சை கேட்டு ஒன்றுமே தெரியாமல் இந்த தொழிலை பற்றி ஒரு முன் அனுபவம் இல்லாமல் போடுறாங்க. அந்த மாதிரி முன் அனுபவம் இல்லாமல் போடுறவங்க வந்து கொஞ்ச நாள் கூட ஓட்டுறதில்லை. ஒரு 6 மாதம் 1 வருஷம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழியில் லாஸ் ஆயிடுது. தொழிலினுடைய சிரமம் கருதி அவங்க இழுத்து பூட்டிட்டாங்க. இப்போ 7-8 யூனிட் திருப்பூர்லேயும் மட்டும் சேல்ஸுக்கு வந்திருக்குது. அதனால் வருங்காலத்தில் வர்றவங்களாவது நல்லா ஆராய்ஞ்சு தெளிவு பண்ணி சீனியர் மெம்பரு முன்னாள் உறுப்பினர் இவங்ககிட்ட எல்லாம் ஒரு ஆலோசனை கேட்டு நல்லபடியாக வந்தால் நல்லாயிருக்கு. மாடர்னைஸ் மிஷினரி வந்துருச்சு. அந்த மாடர்னைஸ் மிஷினரி வந்ததுனால நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆட்களுக்கு மேன் பவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. சில ஏற்றுமதியாளர்கள் கரெக்டாக கொடுக்காதனால என்ன ஆகுதுன்னா எங்கள் தொழிலுக்கு அது கரெக்டாக பணம் வராதனால நாங்கள் கொஞ்சம் ரா மெட்டீரியல் வாங்க முடியாமல் இது பண்ண முடியாமல் எல்லாம் கொஞ்சம் திணறிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட் வருது. 5-ப்ளே பிளான்ட்டு, 3-ப்ளே பிளான்ட்டுன்னு பெரிய லெவலில் பெரிய க்ரோர்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர்றாங்க புதுசு புதுசாக. ஆனால் அவங்கெல்லாம் வந்தால் அவங்களோட வயபிலிட்டி இல்லாதனால ஒரு வாரத்தில் 2 நாள் ஓடுது. அதுவுமே ஓட்ட முடியறதில்லை. அவங்க நினச்சிக்கிறாங்க பெரிய இந்துஸ்தான் லெவர், பிரிட்டானியா கம்பெனி, இந்த மாதிரி பெரிய ஹோண்டா காரு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் லட்சக்கணக்கான பாக்ஸ் ஒரே சைஸு, ஸ்டாண்டர்ட் சைஸு, ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட், ஸ்டாண்டர்ட் இதில் கிடைக்கிறனால நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் நல்லா ஓட்டுறாங்க. அதையே நினச்சி இங்கே கொண்டு வந்து தவறுதலாக போட்டுறாங்க. போட்டதுனால போட்ட பிளான்ட்டு ஒரு பிளான்ட்டு கூட தெளிவான முறையில் இன்றைக்கி வாரம் பூரா ஓடுற பிளான்ட் இல்லை. திருப்பூரை பொறுத்தளவுக்கு 50 பெட்டி, 100 பெட்டி, 200 பெட்டி இப்படி வேறுபட்ட மாறுபட்ட சைஸ்கள், மாறுபட்ட ஆர்டர், மாறுபட்ட பிரிண்டிங், இந்த மாதிரி மாறுபட்ட இது வர்றதுனால சின்ன யூனிட் என்றைக்குமே ஓரளவுக்கு அப்படியே நார்மலாக ஓடிட்டுருக்கு. பெருசாக ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லைனாலும் ஒரு நல்ல தொழில், நல்ல கரெக்டான தொழில், நல்லாத்தான் போதுங்க. ஏதோ கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக அங்கே இருந்து அந்த தொழிலை கண்ணு கருத்துமா அங்கே ஓனர் இருந்து நடத்துகிற கம்பெனிகள் இன்றைக்கி ஓடுது. வெறும் ஆட்கள் மேனேஜ்மெண்ட்லேயுமே வேறு மேனேஜர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிகள்லாம் சரியாக ஓடுறதில்லை. பேமெண்ட் யார் கரெக்டாக கொடுக்குறாங்களோ அவங்களும் சப்ளை பண்ணுறாங்க. பேமெண்ட் இல்லையா நோ ரா மெட்டீரியல் அப்படின்னு பேசாமல் உட்காந்துக்கிறாங்க. அதனால் நம்ம ஏற்றுமதியாளர்கள், லோக்கல் கம்பெனி இருக்கிறவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு பேமெண்ட்டை கரெக்டாக கொடுத்தா நாமளும் கரெக்டாக ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அவங்களுக்கு குறைந்த விலையில் தரமான பொருளை நம்ம கொடுப்போம். அட்டைப்பெட்டி தொழிலுக்கு வடநாட்டிலேருந்து நிறைய வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா அவங்க கரெக்டாக இருந்து இது பண்ணுறாங்க. என்ன ஒரு வருஷம் இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு போனாங்கன்னா 10-20 பேர் ஒட்டுக்காக போயிடுறாங்க. போயிட்டு திருப்பி 1-2 மாதம் கழித்து வர்றாங்க. அந்த காலகட்டத்திலையும் மட்டும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ மத்திய மாநில அரசுகளும் இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ், இந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் வர்றதையெல்லாம் நம்ம சங்கத்தின் மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு டெண்டர் மூலியமாகவோ எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரித்து கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது.